வணக்கம் தோழர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். தினசரி இலவச பொது அறிவு தேர்வில் 20 கேள்விகள் கேட்கப்படும். தேர்வு எழுதும் பொழுது வால்யூம் டவுன் செய்து கொண்டு சரியான பதில்களை எழுதி வைத்து இறுதியில் உள்ள ஆன்சர் கீயில் சரிபார்க்கவும். மதிப்பெண்களை கமெண்ட் செய்யவும். தினசரி இலவச பொது அறிவு தேர்வு 3. முதலாவது கேள்வி: ஜிப்சம் என்பது கீழ்கண்டவற்றில் எது? ஆப்ஷன் ஏ CaCO3 2H2O, ஆப்ஷன் பி CaOH2, ஆப்ஷன் சி CaSO4 2H2O, ஆப்ஷன் டி MgSO4 7H2O. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி CaSO4 2H2O. இரண்டாவது கேள்வி: பின்வருவனவற்றுள் தாவரங்களின் கார்போஹைட்ரேட்டுகளின் சேமிப்பு பொருளாகவும் உணவூட்டத்தில் ஆற்றலின் முதன்மை ஆதாரமாகவும் விளங்குவது எது? ஆப்ஷன் ஏ குளுக்கோஸ், ஆப்ஷன் பி செல்லுலோஸ், ஆப்ஷன் சி தரசம், ஆப்ஷன் டி ஃப்ரக்டோஸ். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி தரசம். தரசம் என்றால் ஸ்டார்ச் ஆகும். மூன்றாவது கேள்வி: ஒத்த தன்மையுடைய குரோமோசோம்களுக்கு இடையே ஜீன் மாற்றம் நடைபெறும் தொகுதி. ஆப்ஷன் ஏ சைக்கோட்டீன், ஆப்ஷன் பி பேக்கைட்டீன், ஆப்ஷன் சி டிப்ளோட்டீன், ஆப்ஷன் டி டயாகைனசிஸ். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி டிப்ளோட்டீன். நான்காவது கேள்வி: விலங்குகளிடையே உணவு தங்குமிடத்திற்கான போட்டி அதிகமாக இருப்பது எப்பொழுது? ஆப்ஷன் ஏ ஒரே இனத்தைச் சேர்ந்த விலங்குகள் ஒரே இடத்தில் வாழும் பொழுது, ஆப்ஷன் பி வேறுபட்ட இனங்களைச் சேர்ந்த விலங்குகள் ஒரே இடத்தில் வாழும் பொழுது, ஆப்ஷன் சி ஒரே இனத்தைச் சேர்ந்த விலங்குகள் வெவ்வேறு இடத்தில் வாழும் பொழுது, ஆப்ஷன் டி வேறுபட்ட இனங்களைச் சேர்ந்த விலங்குகள் வெவ்வேறு இடத்தில் வாழும் பொழுது. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஒரே இனத்தை சேர்ந்த விலங்குகள் ஒரே இடத்தில் வாழும் பொழுது. ஐந்தாவது கேள்வி: மனித நற்பண்பு தேர்வு என்பது? ஆப்ஷன் ஏ உயிரிகளை பாதிக்கும் காரணத்தை அறிவது, ஆப்ஷன் பி நோயினை குணப்படுத்துவது, ஆப்ஷன் சி மனித இனத்தை மேம்படுத்து, ஆப்ஷன் டி மரபணு சிகிச்சை முறை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி மனித இனத்தை மேம்படுத்துவது. ஆறாவது கேள்வி: இந்திய மக்கள் தொகையில் எத்தனை முக்கிய இனங்களை கொண்டது? ஆப்ஷன் ஏ 6 முக்கிய இனங்களை உள்ளடக்கியவர்கள், ஆப்ஷன் பி 5 முக்கிய இனங்களை உள்ளடக்கியவர்கள், ஆப்ஷன் சி 4 முக்கிய இனங்களை உள்ளடக்கியவர்கள், ஆப்ஷன் டி 7 முக்கிய இனங்களை உள்ளடக்கியவர்கள். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ 6 முக்கிய இனங்களை உள்ளடக்கியவர்கள். ஏழாவது கேள்வி: எந்த இந்திய மன்னர் வாஸ்கோடா காமா கோழிக்கோடு வந்திறங்கிய பொழுது அவரை சந்தித்தார்? ஆப்ஷன் ஏ பகவன்லால், ஆப்ஷன் பி சாமோரின், ஆப்ஷன் சி ராஜேந்திர நாயர், ஆப்ஷன் டி சிராஜ் உத்தௌலா. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி சாமோரின். எட்டாவது கேள்வி: ஷரியத் எந்த வரி அனுமதிக்கப்படவில்லை? ஆப்ஷன் ஏ விவசாய வரி, ஆப்ஷன் பி முஸ்லீம் அல்லாதோர் வரி, ஆப்ஷன் சி வர்த்தக வரி, ஆப்ஷன் டி திருமண வரி. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி திருமண வரி. ஒன்பதாவது கேள்வி: சுதந்திரா கட்சியை தோற்றுவித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஓபி ராமசாமி, ஆப்ஷன் பி பிஎஸ் குமாரசாமி, ஆப்ஷன் சி ராஜாஜி, ஆப்ஷன் டி காமராஜ். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி ராஜாஜி. பத்தாவது கேள்வி: ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர்? ஆப்ஷன் ஏ அவுரங்காபாத், ஆப்ஷன் பி ஆக்ரா, ஆப்ஷன் சி ஸ்ரீநகர், ஆப்ஷன் டி அலகாபாத்.
இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் டி அலகாபாத். 11வது கேள்வி, சௌரி சௌரா கிராமம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம், ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி மகாராஷ்டிரா. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம். 12வது கேள்வி, 1928 ஆண்டு நேரு அறிக்கையானது எதனை சிபாரிசு செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ பூரண சுதந்திரம், ஆப்ஷன் பி தன்னாட்சி அந்தஸ்து, ஆப்ஷன் சி கூட்டாட்சி அல்லது சுதேச அரசுகள், ஆப்ஷன் டி பிரிட்டிஷ் பொது சபையில் உறுப்பினராகுதல். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ பூரண சுதந்திரம். 13வது கேள்வி, இந்தியாவில் முதன் முதலில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்பட்ட நகரம்? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி கொல்கத்தா, ஆப்ஷன் சி டெல்லி, ஆப்ஷன் டி மும்பை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி கொல்கத்தா. 14வது கேள்வி, இந்தியாவில் அதிக தரம் வாய்ந்த கருமையான மைக்கா எந்த மாநிலத்தில் இருந்து கிடைக்கிறது? ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம், ஆப்ஷன் பி உத்தரப்பிரதேசம், ஆப்ஷன் சி பீகார், ஆப்ஷன் டி கேரளா. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி பீகார். 15வது கேள்வி, பின்வருணவற்றுள் நீரை விட குறைவான அடர்த்தி கொண்ட கோள் எது? ஆப்ஷன் ஏ சனி, ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி வீனஸ், ஆப்ஷன் டி வியாழன். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ சனி. 16வது கேள்வி, வேளாண்மை மானியம் என்றால் என்ன? ஆப்ஷன் ஏ தொழில் வளர்ச்சிக்கு அளிப்பது, ஆப்ஷன் பி வருமானத்திற்கு ஆதரவாக அளிப்பது, ஆப்ஷன் சி விவசாயத்தின் உற்பத்திக்கும் அவரின் வருமானத்திற்கும் ஆதரவாக அளிப்பது, ஆப்ஷன் டி நிதி வளர்ச்சிக்காக அளிப்பது. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி விவசாயத்தின் உற்பத்திக்கும் அவனின் வருமானத்திற்கும் ஆதரவாக அளிப்பது. 17வது கேள்வி, மனித வள மேம்பாட்டில் பணி மேம்பாட்டின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ பணியாளர்களின் நிலை மாறுதல், ஆப்ஷன் பி பணியாளர் ஒரு பணி நிலையிலிருந்து உயர்ந்த பணிக்கு மாறுதல், ஆப்ஷன் சி வறண்ட பணி மேம்பாடு, ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி பணியாளர் ஒரு பணி நிலையிலிருந்து உயர்ந்த பணிக்கு மாறுதல். 18வது கேள்வி, சி சச்சார் டேஸின் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ பெர்ரா சட்டம், ஆப்ஷன் பி ஐஆர்டிஏ சட்டம், ஆப்ஷன் சி எம்ஆர்டிபி சட்டம், ஆப்ஷன் டி நிறுவன சட்டம். இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் சி எம்ஆர்டிபி சட்டம். 19வது கேள்வி, கொடுக்கப்பட்ட கூற்றில் எது பிரதம மந்திரியின் பயிர் பாதுகாப்பு திட்டம் 2016 சரியானது? கூற்று 1, வேளாண்மையை இயற்கை பேரழிவில் இருந்து காப்பது. கூற்று 2, அடுத்த வருடத்திற்கு பயிர் செய்ய கடன் பெற தகுதியாதல். மேலே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் எது சரியானது? ஆப்ஷன் ஏ 1 மட்டும், ஆப்ஷன் பி 1 மற்றும் 2, ஆப்ஷன் சி 2 மட்டும், ஆப்ஷன் டி 1 மற்றும் 2 இல்லை. இதற்கான சரியான பதில் ஆப்ஷன் பி 1 மற்றும் 2. 20வது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியத்தை எழுதவும் மற்றும் தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1, மத்திய மாநில சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நீதித்துறை அதிகாரமானது பகிரப்பட்டுள்ளது. கூற்று 2, அனைத்து அதிகாரங்களும் மத்தியில் மட்டும் உள்ளன. கூற்று 3, மத்திய மாநில அரசு உறவுகளில் ஒருங்கிணைப்பே முக்கிய அம்சமாகும். கூற்று 4, பொதுப்பட்டியல் தொடர்பான சட்டத்தின் மீது முரண்பாடு தோன்றுமானால் மத்திய அரசு மாநிலங்கள் சட்டத்தை மாற்ற முடியாது. இதற்கான சரியான பதில்
ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 4. அப்படியானால் கூற்று 3 மட்டுமே சரியானதாகும். விடைகளை சரிபார்க்கவும். 1C, 2C, 3C, 4A, 5C, 6A, 7B, 8D, 9C, 10D, 11B, 12C, 15A, 13B, 14C, 15A, 16C, 17B, 18C, 19B, 20D. தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.